ப்ரைஸிங் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி இந்த 536 வந்துச்சு, அதுக்கு எப்படி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி ஓரளவு ஒரு இது பார்த்துடலாம். ஓகேங்களா, நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 536 அப்படின்னு நடிச்சிருப்போம். இந்த 536 ஏசி என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லியிருந்தோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏசி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏசியில் நம்மளுக்கு 01 அப்படி இல்லாட்டி 06 அப்படி வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த 0 எதனால் வருங்கிறதும் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த 0 இங்கே அந்த 0 வந்து வந்ததுனால கீழே ஆல்போவில் 0 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் இந்த 56 மிஸ்ஸிங் இல்லை அப்படின்னா நம்ம 56 கொடுத்துருக்கலாம், 51 56 கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் தான், ஏசி வின்னிங் நேற்று ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும், அது மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நாளைக்கு எனக்கு ஏசிங் போயிடலாம். இந்த ஏசி 36 அப்படிங்கிற ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஓரளவு பார்த்துட்டு அப்புறம் போயிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரிங்க ஏசியில் 53, 4 கேப்பில் 52, இங்கே திருப்பி 4 கேப்பில் 51 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்பான்னா 56 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பாருங்கள், பிப்ரவரி மாதத்தில் ஒரு ரிசல்ட்டு 099 அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா, 099 ஏபி மட்டும் எடுத்துக்கோங்க, ஏபி 09. 2 மாதம் விட்டு அந்த கிளாஸில் அப்படி பார்த்தீங்கன்னா 2 மாதம் விட்டு ஒரு நாள் மேலே மே மாதம் பாருங்கள் 068, அதில் ஏவி என்ன அடிச்சுக்கோ பாருங்கள் 06. அதே மாதிரி 2 மாதம் விட்டு இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே என்ன வரணும், 03 அப்படின்னு வரணும் இல்லைங்களா, 03 அப்படின்னு வரணும். அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 53 அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடித்து 536 ஃபுல் ரிசல்ட்டை நம்மளுக்கு கரெக்டாக அடித்து முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு சிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் பண்ணுறதுனால தப்பு இல்லை, ஏன் கேட்டிங்கன்னா நமக்காக இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடுறான், ஒருத்தன் போடுறான்னா அவனுக்கு ஒரு லைக் கொடுக்குறதுல தப்பு இல்லை, அதனால் முடிஞ்ச வரையும் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது போயிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் 722 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துருக்கும். ஓகேங்களா, அதில் பிசி பண்ணுறதுங்க 722 பிசி 22. அடுத்த மாதம் ஒரு நாள் விட்டு கீழே பார்த்திங்கன்னா இங்கே 88 அப்படின்னு சொல்லி டபுள்ஸ் அடிச்சிருக்கான். இப்போ நம்மளுக்கு இங்கே பிசியில் இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது 22-88 ரெண்டுக்கும் 8 இடையில இருக்கிற ரெட்டப்பட நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ஓகேங்களா, 0 தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அப்போ அதில் வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதே இந்த கிராஸ்லேயே பாருங்கள், இங்கே பாருங்க ஏசி என்ன வருது 02, இங்கே ஏசி 01. நமக்கு இங்கே இப்போ என்ன வரும் ஓகேங்களா, சிம்பிளான கேசிங் தான், இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 22 88 இது வந்து பிசி. ஓகேங்களா, அடுத்தது ஏசியில் என்ன அடிச்சுட்டு வரோம் பாருங்கள், 02 01. அடுத்தது வந்தால் 01, அடுத்தது போனால் என்ன போனவன் 00 போகணும். இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, பிசியில் 22 88 கேப் நம்பரு 00. ஓகேவா, இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, என்ன கெஸ்ஸிங் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஏபிபிசி ஏசியில் 00 அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கோங்க, 3 நம்பருக்கு 000 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 நம்பருக்கு 000 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதை வந்து
ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணுறவங்க 00 அப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பேட்டர்ன் போயிடலாம். நான் பேட்டர்ன் வர்ற பேட்டர்ன்ஸ் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா பேட்டர்னும் ப்ளே பண்ண நினைக்காதீங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா அத்தனை பேட்டர்ன் கொடுத்தோம், ஆனால் அதில் எதுவுமே வின்னிங் ஆகலை, அதுலேயும் மிஸ் ஆகி போயிடுச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா பேட்டர்னையும் ப்ளே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதில் கொடுக்குற பேட்டர்னில் ஒன்று மேக்ஸிமம் சப்போர்ட்டுக்கு, இன்னும் ஒன்று ரெண்டு ரெண்டு பேட்டர்ன் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் அதிலேருந்து அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். வர்றது வரட்டும், வரலாட்டி பரவாயில்லைங்க, லாஸ் ஆனாலும் பெரிய லாஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு போயிடலாம். சொன்னது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த மாதம் பிசியில் 54 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 74 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கும், இடையில ஒரு 14 அடிச்சிருக்கான், அதை நம்ம பார்க்க வேண்டாம். 54க்கும் 74க்கும் கேப் நம்பர் என்ன வரும் பாருங்கள். 54க்கும் 74க்கும் கேப் நம்பர் 64 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, இது அதுக்கு எதுக்கு நான் அதை சொல்லுவேன் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 065 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான், 065 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான். அடுத்த மாதம் பாருங்க, ஜூலை மாதத்தில் ஒரு நாள் விட்டு மேலே இங்கே 63 அப்படின்னு சொல்லி ஆடியிருப்பான். ஓகேங்களா, இங்கே 63 அப்படின்னு சொல்லி ஆடியிருப்பான். ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தீங்கன்னா 65 அப்படின்னு ஆடியிருப்பான், இங்கே பார்த்தீங்கன்னா 63 அப்படின்னு ஆடியிருப்பான். அப்போ ரெண்டுக்கும் கேப் நம்பர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 64 அப்படிங்கிறது கேப் நம்பர் வரும். அப்போ நமக்கு இந்த 54க்கும் 74க்கும் கேப் நம்பர் 64, அந்த 64 மேட்ச் பண்ணி தான் இந்த 64 நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டால், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், 65க்கு இங்கே 1 அடிச்சிருப்பான். அடுத்து அவன் போனால் 2 போகணும், இல்லாட்டி மேலே ஏற்றி 9 போகணும். நான் போகிறது பார்த்திங்கன்னா 9 வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், 9 வரலாம்னு சொல்லி நான் கொடுக்குறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163 நம்ம கேப் நம்பர் 64, இங்கே கீழே போனால் 2, மேலே போனால் 9, அந்த 9 தான் நான் வரும்னு சொல்லி 964 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த 9 இதனால் மட்டும் நான் அந்த 9 கொடுக்கல, இன்னொரு காரணமும் இருக்குது. ஏவோட 5 இந்த மாதம் ஃபஸ்ட்டு அடிக்கும்போது பாருங்கள், 5 கீழே 7, அடுத்த 5க்கு பாருங்கள், 5 கீழே 8, இந்த 5 கீழே 5 கீழே 9 அப்படின்னு சொல்லி வரலாம். அதனால தான் நான் 964 அப்படிங்கிற ரிசல்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 964 பிசி 64. ஓகேங்களா, இந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் நல்லாயிருக்குன்னு பார்த்து பேட்டர்ன் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு சூஸ் பண்ண வேண்டாம், நல்லா பாருங்கள் போடுற பேட்டர்ன்ஸ் எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் வச்சே நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 64 அப்படிங்கிறது ரிவர்ஸில் 46 கூட அடிக்கலாம், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, 64க்கு 46 கூட வரலாம், ட்ரை பண்ணுறவங்க பார்த்து அளவாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பேட்டர்ன் போகலாம். ஓகே, அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அடுத்த பேட்டர்னில் இப்போ ஏற்கனவே ஒரு 2-3 நம்பரில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம், அது எதில் வருது அதுக்கு 3வது நம்பர் என்ன வரும்னு சொல்லி கொடுத்துட்டோம். இது ஒரு 3 நம்பர் பேட்டர்ன் தான், ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் பாருங்கள், 982 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான், அதில் பிசி மட்டும் எடுத்துக்கோங்க.
தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு. அதுக்கடுத்து கிராஸில் பார்த்தீங்கன்னா 45 பிசி. அதுக்கடுத்து கிராஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 65 பிசி. இப்போ நம்மளுக்கு இங்கே 99 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, என்னடா இதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது இப்படி சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 82 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அதை திருப்பினோம்னா என்ன வரும் பாருங்கள். 82 திருப்பினோம்னா என்ன வரும், 28 அப்படின்னு வரும். 28 அப்படிங்கிறத ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 78 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். ஓகேங்களா, 82 திருப்பினோம்னா 28, 28க்கு ஒரு அந்த ஏ அந்த ரெண்டை மட்டும் பவர் பண்ணி 78 அப்படின்னு சொல்லி ஏசியில் அடிச்சிருப்பான். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த 45க்கு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, 45 திருப்பினோம்னா 54 அப்படின்னு வரும். அந்த 54 திருப்பினோம்னா 54க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 09 அப்படிங்கிறது ஏசியில் அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த 65க்கு பாருங்கள், 65 அப்படியே திருப்பினோம்னா 56 அப்படின்னு வரும். 56க்கு ஃபுல் பவர் 01 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, அந்த வகையில் நமக்கு இங்கே 99 இருக்குது. 99 எப்படி திருப்பினாலும் 99 தான். அதனால் நமக்கு ஏசியில் என்ன பண்ணுறீங்க, 99 49 அப்படின்னு வரணும், இல்லாட்டி 94 அப்படின்னு வரணும். ஓகேங்களா, இதில் பி போர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். பி போர்டு பாருங்கள், இந்த 82க்கு திருப்பி அடிக்கும்போது இங்கே 1, அடுத்து 45க்கு திருப்பி அடிக்கும்போதும் 1, அடுத்து 65க்கு திருப்பி அடிக்கும்போதும் 1. ஓகேங்களா, அப்போ அதனால் நான் இங்கே பி போர்டு இங்கேயும் நான் 1 கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் வந்து ஏசி அப்படின்னு ட்ரை பண்ணால் 49 94. ஓகேங்களா, மூணு நம்பர் பார்த்திங்கன்னா 419 அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா 914 அப்படின்னு வரும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணு நம்பரில் மொத்தம் 4 நம்பர் கொடுத்துருக்குறோம். அது பார்த்திங்கன்னா 1000, அடுத்து 964, 419, 914. ஓகேங்களா, இதுதான் இந்த மூணு நம்பரில் வருது. ஏபிபிசிஏசியில் ட்ரை பண்ணுறவங்க தனியாக பிரித்து ட்ரை பண்ணிக்கோங்க. மூணு நம்பரை ட்ரை பண்ணுறவங்க இந்த 4 நம்பர் ட்ரை பண்ணலாம். பெரிசா போட வேண்டாம், ஒரு ஒரு டோக்கன் வச்சால் போதும், வர்றது மட்டும் வந்தால் போதும். ஓகேங்களா, இன்னொரு ரெண்டு பேட்டர்ன் இருக்குது, அது ஏபிபிசிஏசியில் மட்டும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். சொல்கிறத சொல்லிடுறேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸு எடுக்கிற பேட்டர்ன் எல்லாமே போஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதனால் போடுறேன். எது நல்லாயிருக்கோ அதில் ரெண்டு பேட்டர்ன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி திரும்பி சொல்கிறேன், எல்லாமே போடாதீங்க, வர்றது வரட்டும். இப்போ நான் எதனால் இத்தனை பேட்டர்ன் போடுறேன்னா, இப்போ ஒரு 1000 பேர் ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா 1000 பேர் ஒரே பேட்டர்ன் சூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறத கேட்டு ஒரு ரெண்டு பேட்டர்ன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே பேட்டர்ன் சூஸ் பண்ண மாட்டாங்க. யாராவது மாற்றி மாற்றி தான் சூஸ் பண்ணுவாங்க. அதில் வின்னிங் வருது அப்படின்னா யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ரெண்டு பேருக்காவது வின்னிங் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை பேட்டர்னை போட்டு ரெண்டு பேட்டர்ன் மட்டும் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 1000 பேரில் 1000 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேட்டர்னை சூஸ் பண்ண போகிறதில்ல. யாராவது ரெண்டு பேர் மாற்றி யோசிச்சு இந்த பேட்டர்ன் எடுக்கலாம்னு சொல்லி மாற்றி யோசிச்சு கொடுக்குற ஒரு 5 பேட்டர்ன், 4 பேட்டர்ன், 6 பேட்டர்னில் ரெண்டு பேட்டர்ன் சூஸ் பண்ணும்போது யாருக்காவது வின்னிங் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, அதையும் பார்த்துடலாம். ஓகே, இந்த சார்ட் பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு தான் அது. இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏ ஓடு 8 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். அது ரெண்டு நாள் விட்டு திருப்பியும் 8, ரெண்டு நாள் விட்டு திருப்பியும் 8. ஓகேங்களா, இந்த ரெண்டு நாள் கேப்புங்கிறதுனால மட்டும்தான் இந்த பேட்டர்ன் நான் எடுக்கிறேன், இல்லாட்டி நான் எடுத்துருக்க மாட்டேன். கேப் கரெக்டாக இருக்கிறதுனால தான் இதை எடுக்கிறேன். ஓகே, ஏபோடு 8 அப்படின்னு அடிக்கும்போது மேலே ஏவில் 57 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதை ஏபோடு 57 அடிக்கும்போது அதுலேருந்து 10 ப்ளஸ் பண்ணி 67 அப்படின்னு சொல்லி ஏபிலே அடிச்சிருப்பான். ஓகேங்களா,
அடுத்தது பாருங்கள், அடுத்த ஏபோட எட்டுக்கு பிசிலேருந்து எடுக்கிறான், பிசி 35 அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். 35 10 ப்ளஸ் பண்ணோம்னா 45 வரும், அதை திருப்பி 54 அப்படின்னு சொல்லி ஏபியில் அடிச்சிருப்பான். ஓகேங்களா. இப்போ நம்ம இன்னைக்கு ஏபி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான், பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான், இனி ஏசி எடுத்து தான் அடிக்கணும். அந்த ஏசி 69, அதில் 10 ப்ளஸ் பண்ணோம்னா 79 அப்படின்னு வரும். அந்த 79 அவன் எப்படி அடிக்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அதாவது 57க்கு 57 அடிச்சிட்டான், இல்லை சாரி 67 அடித்தான், 67 அடித்தான். 35க்கு அவன் 45 திருப்பி 54 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இப்போ நமக்கு 69 அப்படின்னு இருக்குது, அந்த 69 அப்படிங்கிறதுக்கு 79 அப்படின்னு அடிக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள், அதாவது என்ன பண்ணுறான் பாருங்கள், ஃபஸ்ட்டு 57க்கு 67 டைரெக்டாக அடிச்சிட்டான், 35க்கு 45 அப்படின்னு வராமல் ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிட்டான். இந்த டைம் பவர் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 57க்கு 7, 5க்கு 6. இப்போ முதல் நம்பர் மட்டும்தான் நம்ம ஒரு நம்பர் ஏச் பண்ணுறான். அப்படி பார்க்கும்போது 7க்கு 7 வரும்போது 9க்கு நம்மளுக்கு 9 வரலாம். ஓகேவா. அப்போ இந்த 6க்கு 7, 7க்கு நான் பவர் பண்ணி 2 அப்படின்னு வரும்னு நான் சொல்கிறேன். எதனாலனா ஃபஸ்ட்டு 57க்கு 67 ப்ளஸ்ஸு டைரெக்டு, 35க்கு 45 ரிவர்ஸு, அடுத்து பவர் தான் வரணும் அப்படிங்கிறக்காக 69க்கு 79, 77க்கு பவர் 2, அப்போ 9 சேர்த்து 29 இல்லை 92 அப்படி ஏதாவது ஏவியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏவியில் 29 92 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரூட் வருது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சவரையும் முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நம்பர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு பேட்டன் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் ஒரு சின்ன ஒரு கேம் ஆடிட்டு வந்துட்டு இருக்கான், இன்னைக்கு அது வருமானங்கிற தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 827 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிக்கும்போது பி போர்டு 2, அதை எடுத்து மறுநாள் ஏ போர்டில் வச்சுருப்பான். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு கீழே பி போர்டு 0, கலர் மாற்றிக்கட்டுமா? ஓகே, கலர் மாற்றிக்கலாம். பி போர்டு 0, அதை எடுத்து திருப்பியும் ஏ போர்டு வச்சுருப்பான். இப்போ நமக்கு இங்கே 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம், அந்த 3 எடுத்து இங்கே ஏ போர்டு வரலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அந்த 2க்கு ஏ போர்டில் இருக்கிற 8 அப்படியே பவரு பி போர்டில் 3. அடுத்தது அந்த பி போர்டில் 2 அப்படியே ஏ போர்டில் 2 பி போர்டில் பவரு. அடுத்து இங்கே இருக்கிற 5க்கு பவரு இங்கே வரணும். ஓகேங்களா. அப்போ என்ன வருதுன்னா ஏபியில் ஒரு 30 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வருது, அதையும் பார்த்துக்குங்க. அதனால் புரிதான் பாருங்கள், பி போர்டு 2க்கு ஏ போர்டு 2, ஒரு நாள் விட்டு கீழே 0க்கு 0, ஒரு நாள் விட்டு 3க்கு 3 வரணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ மேலே இருக்கிற 82 மறுநாள் பி போர்டில் 3, ஒரு நாள் விட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு பவர் 7, அதுக்கு பார்த்தீங்கன்னா 5, அதுக்கு பவர் 0. ஓகேங்களா. ஏபி 30 அப்படின்னு சொல்லி வரணும். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபியில் 30 கொடுத்துருக்கோம், அதில் 29 92 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. 3 நம்பர் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இது மட்டும்தான் இன்றைக்கான விஷயம். 3 நம்பரில் 3 நம்பர், 2 நம்பரில் 3 நம்பர், வெறும் சிங்கிள் தான். ஏபி மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஏபிபிசி ஏசி கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் பேட்டர்ன் அதிகமாக இருந்தாலும் நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது சிங்கிளாகவே ட்ரை பண்ணுங்கள், ஏதோ ஒன்றோ ரெண்டோ மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கேசிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.